ஹலோ கைஸ், வெல்கம் டு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு வந்து சர்ப்ரைஸ். ஆமாம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ் வந்து. வெற்றியோட மாஸ்டர் பிளான் அவன் வந்து பண்ணியிருக்கான். அவங்களோட மேட்ச்ல போயிருந்தேன், நீ வந்து என்ன உள்ள போயிட்டு கைட் பண்ண. ஜஸ்ட் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா, கரண்ட்லி சரவண பவன் ஹோட்டல் முன்னாடி, சென்னையில் அதுவும். ஸோ இன்னைக்கு நாங்கள் ஆக்சுவலாக வந்து தங்கலாம் எஃப்டிஎஃப்எஸ் பார்க்க போயிருந்தோம், பார்த்தோம். ஸோ எப்பவும் போல் வந்து ரிவ்யூ வந்து நாங்கள் வீட்டிலலாம் போயிட்டு டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு போடும். பட் இன்னைக்கு வந்து ஸ்பான்டேனியஸாக ஆன் தி ஸ்பாட்டில் இல்லை, நம்ம வந்து போஸ்ட்பான் பண்ணோம் அப்படின்னா இதோட நம்ம சண்டே தான் பண்ணுவோம், மறந்துடுவோம். சண்டே நம்ம பண்ணி நான் மண்டே ரீட் பண்ணி போட்டு விரிஞ்சிடும். அதில் படம் வந்து எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க, அதனால வந்து இன்னைக்கு கார்லேயே பண்ணுவோம். இது ஒர்க் அவுட் ஆச்சுனா இனிமேல் இப்படி கூட பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இன்னொரு ரீசன் என்னன்னா, ஃபேன் வர வருவோம். விக்ரம் அவர் ரெண்டு பேருமே இந்த படத்துல இருந்தோம்னா ஹைப் வேற லெவல் ஏறிச்சு. ப்ளஸ் வந்து ஒரு மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க, அதுலேயே வந்து எல்லாருமே எப்போனா இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வெட்டணும். ஸோ அப்படியே ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக வேண்டியது இல்லை, இந்த படம் டிசம்பர் டிலே ஆயிடுச்சு, ரொம்ப டிலே ஆயிடுச்சு. படம் வந்து சொல்லணும்னா பார் ரஞ்சித்தோட டச் நிறைய இடத்துல இருந்தது, அந்த கேஸ்ட்டு லிட்டர் தாழ்வு விஷுவல்ஸ் ஒவ்வொரு சீன்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஜியான் விக்ரமோட ஹார்ட் ஒர்க் அது எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் இன்னொரு பெரிய ப்ளஸ் வந்து ஜிவிபி வந்து மியூசிக் விரிச்சிட்டாரு. ஆமா, அந்த லூடி கிரான்சன் போயிட்டு அந்த உக்காண்டா இன்ஸ்ட்ருமெண்ட்ல கொடுக்கிட்டு ஃபுல் விரிச்சி விட்டாரு. சரியான மியூசிக், அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியல, ஏன்னா டைலாக்கே நிறைய இடத்துல கேட்கல. அவரோட மியூசிக் மட்டும் தான் வேற லெவல். இது வந்து சார்பட்டா மாதிரி இருக்கும் நினைச்சு போனீங்கன்னா அப்படி இருக்காது, ஏன்னா இது வந்து இல்ல, இது வந்து பாரஞ்சித்தோட அந்த சின்ன சின்ன டச்சஸ் இந்த சிக்னேச்சர் டச் இருந்தது. பட் ஆனா அவரோட சிக்னேச்சர் டைப் ஆஃப் மேக்கிங் இது வந்து என்ன மாதிரினா, இது வந்து ஒரு ஸ்லோ பர்ன் மூவி தான். அண்ட் ஆல்சோ வந்து மல்டி இன்னொரு வாட்டி பார்த்தா வந்து இன்னொரு லேயர் தெரியும். கபாலி காலாலாம் வந்து ஸ்டார்டிங்ல பார்க்கும் போது யாருக்கும் புரியல, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 7 இயர்ஸ் ஆஃப் காலா, 8 இயர்ஸ் ஆஃப் காலா, ஏன்னா அது வந்து அந்த வைன் மாதிரிதான் அந்த மாதிரி மூவிஸ் எல்லாம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மேபி ஒரு ரெண்டாவது வாட்டி மூணாவது பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து கிளைமேக்ஸ் சில விஷயம்லாம் வந்து புரியும் போது தான் அங்கங்க ஹிண்ட் வச்சது வந்து தெரிஞ்சது. என்னன்னா படத்துல வந்து அந்த ரிலிஜியனும் சரி காஸ்டியும் சரி பயங்கரமா வந்து டச் பண்ணிருந்தாங்க. இல்லடா, நம்ம ஊரு ரூட்ஸ் எல்லாம் வந்து எப்படி எல்லாமே மிக்ஸ் ஆனது. ஆனா வந்து பொறுமையா அந்த கிளைமேக்ஸ் வர வரைக்கும் ஒரு மாதிரி போகும், ஆனா அந்த சீன் தாண்ட உடனே அப்போ இதனாலதான் எல்லாருமே அந்த புரியுது வந்து அப்போ கிளைமேக்ஸ்ல வச்சுக்காரு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இன்னொரு அடி படம் பார்த்தோம், நிறைய லேயர்ஸ் எல்லாம் அன்லாக் ஆகும். நிலம் எங்கள் உரிமை அப்படின்னு கபாலி கூட அதே மாதிரிதான். இந்த ஊரை வந்து காடா இருந்துச்சு, இத வந்து செழிப்பாக்கி இங்க மலைகள் எல்லாம் இது பண்ணி பண்ணது உழுது எல்லாமே டெவலப் பண்ணது நாங்க, ஆனா எங்களுக்கு ஒரு புடி நிலம் கூட இல்ல, ஒரு சின்ன இது கூட இல்ல. நம்ம பண்றோம் நம்மளுக்கும் கொஞ்சம் தேவை. இதுல வந்து பாத்தோம்னா
படம் வந்து அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போனதே தெரியல, செம ஃபாஸ்டா போச்சு. செகண்ட் ஹாஃப் தான் ஸ்டோரி டெப்த் இருந்தது. பட் வந்து அது எப்படின்னா சில இடத்துல கொஞ்சம் ஹை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. பட் படம் வந்து சரியான படம், செம்ம எல்லாம் வந்து ஒண்ணுமே புரியலப்பா, என்னதான் பண்றீங்க அந்த மாதிரி மேட்ச் என்ன மேட்ச் என்ன திரும்ப உட்காந்துருந்தோம். ஆனா கடைசியில் எல்லாத்துக்கும் சூப்பரா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து முடிச்சுட்டேன். சாட்டிஸ்ஃபைட் மூவியா இருந்தது. அதுவும் இல்லாம ஒர்க்கிங் மூவில ஒர்க்கிங்கும் சரி, செட்ஸும் சரி, மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து செம்மையா பண்ணியிருந்தாங்க. ஸோ வழக்கம் போல விக்ரம் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் போட்டாரு. எல்லாரோட ஹார்ட் ஒர்க்குக்கும் ஒரு நல்ல வொர்த்தான மூவி. நம்ம விக்ரம் வந்து அந்த மேக்கிங்லேயே பார்த்துருப்போம், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து இதில் நல்லாவே தெரியுது. அண்ட் ஆல்சோ வந்து பார்வதி அவங்க ஆக்டிங் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. கேரளா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான பார்வதியை பார்ப்பீங்க. இல்லை ஆமாம், அவங்களோட இவங்க மாளவிகா அவங்களும் பண்ணியிருந்தாங்க. ஸோ விக்ரமுக்கும் அவங்களுக்கும் வர சீன்ஸ் எல்லாமே வந்து செம்ம ஆடா இல்லை. ஏன்னா அதர் லாங்குவேஜ் ஆக்ட்ரஸ் அவங்களுக்கும் தமிழ் நல்லா பேசுவாங்கன்னு வச்சுக்கேன், வேறு விஷயம். பட் இருந்தாலும் அந்த சீன் எனக்கு அந்த ஒரு சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்டையர் சீக்வன்ஸ் நீ சொன்னல, விக்ரமோட டைலாக் அவங்களோட ஆக்டிங் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. சார்பட்டா பருவம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிடியில் பார்த்தோம், ஆனால் வந்து தியேட்டர் மீட்டிங். ஆனால் இந்த படம் வந்து ஓடிடியில் தான் அவங்க நல்லா ஒர்க் அவுட் ஆகணும்னு எனக்கு தோணும். இல்லை இது வந்து கொஞ்சம் வாட்டி பார்க்கணும், சூப்பராக டெப்த் அப்படின்னு. ஆமாம், அவரோட சிக்னேச்சர்லேருந்து வெளியே வந்து மாட்டிக்கிட்டு அவர் வேற ஒரு வேர்ல்டுக்கு போயிடுவார் அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. சோ அந்த அந்த ஒரு ரஞ்சித் வந்து கொஞ்சம் இதுல ஃபேண்டஸி வேர்ல்ட். சோ ஓவரால் வந்து எனக்கு காலங்காத்தாலே வந்துருக்காங்க. ரஞ்சித் பிரிச்சு வேலை வாங்கிட்டாரு. ஐ படத்துல காமெடியா இருக்கு, என்ன மேடம் அப்படின்னா என்னடா இருக்கு சென்னை தமிழ் இதுல வந்து பக்கவா இருக்கு. தெலுங்கு இருந்துச்சு உள்ள, மலையாளம் இருந்துச்சு, கன்னடாவும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இருக்கா கன்னடா இருந்துச்சா? தங்கலான் எல்லாம் வந்து தியேட்டர்ல பாருங்க, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். சோ நம்ம இன்னொரு வீடியோல இந்த ஃபார்மட் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. சோ இது வந்து வொர்க் அவுட் ஆச்சுன்னா இனிமேல் இதே மாதிரி ஷூட் பண்ணலாம். வீடியோ வந்தது நானே கமெண்ட் பண்ணுங்க. அண்ணியன் கம்ப்ளைன்ட் கொடுத்தது அவங்களா, பிடிச்சு படிச்சது அவங்களா? நான் தேவி, தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஆமா, தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு மீட் அஸ். எஸ், அண்ட் வந்து ஃபுட் இட நல்லா இருந்துச்சா? தமிழ்நாடு மீல்ஸ், தமிழ்நாடு மீல்ஸ் நல்லா இருந்துச்சா? சோ ஓகே. So okay guys, I'm in a video, we'll review popcorn.
அண்ட் தென் ஸ்டெடி பாரத் சனிமா.